வணக்கம். நாம இப்ப சாம்பார் பொடி தயார் பண்றது எப்படின்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து காய்ந்த மிளகாய் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, உளுந்தம்பருப்பு சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மிளகு சிறிதளவு, கடலைப்பருப்பு சிறிதளவு, ஜீரகம் சிறிதளவு, அரிசி இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ நாம் வந்து இந்த சாம்பார் பவுடர் தயாரிக்கிறதுக்கு நான் சிறிதளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் நாம் வந்து வீட்டில் நமக்கு தேவையான அளவு தயார் பண்ணுறதுக்கு எப்படி அளவுங்கிறது நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நாட்டு கொத்தமல்லி வந்து நாம் வந்து ஒரு படி எடுத்துக்கிறோம், படியில் ஒரு படி எடுத்துக்கிறோம். காய்ந்த மிளகாய் வந்து நாலு படி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து உளுந்தம்பருப்பு வந்து இந்த படியில் வந்து நம்ம அரைக்காப்படி போட்டுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் சோம்பு அரைக்காப்படி, சீரகம் அரைக்காப்படி, கடலைப்பருப்பு அரைக்காப்படி, மிளகு வந்து கால் படி, அரிசி வந்து அரைக்காப்படி, வெந்தயம் அரைக்காப்படி, கருவேப்பிலை வந்து நம்ம அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம வந்து இளம் வறுப்பாக வறுத்து வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கணும். நம்ம அப்படி அரைச்சோம்னா நமக்கு வந்து இது மாதிரியான சாம்பார் பொடி வந்து நமக்கு கிடச்சிரும்.